மனித உடம்பில் காணப்படக்கூடிய பிரதானமான கழிவகற்றல் அங்கம் என்ன அப்படின்னு சொன்னால் சிறுநீரகங்கள். இந்த சிறுநீரகங்கள் நாளாந்தம் நம்மளுடைய உடம்பில் காணப்படக்கூடிய ஏராளமான கழிவுகளை வந்து வெளியேற்றும். இவற்றில் யூரியா, ஜூரிகமலம், பொஸ்பேட், ஆக்சலேட் போன்றவற்றையும் நாங்கள் உள்ளடக்கலாம். இவை நீங்கள் நாளாந்தம் குடிக்கின்ற தண்ணீரின் அளவை வந்து குறைக்கும் பொழுது உடம்பில் செறிவடைந்து அது காலப்போக்கில் கிட்னி ஸ்டோன்ஸ், அதாவது சிறுநீரக கற்களாக மாற்றமடையும். நீங்கள் நாளாந்தம் 3 லிட்டர் வரையிலாவது தண்ணீரை அருந்த வேண்டும். ஒருவேளை நீங்கள் கோடை காலத்தில் அதிகமான அளவு நீரை அருந்தாமல் விடும் பட்சத்தில் சிறுநீரக கற்களாக மாற்றமடையலாம். பொதுவாக உருவாகக்கூடிய சிறுநீரக கற்கள் 5 மில்லிமீட்டருக்கும் குறைவாகவே இருக்கும். சில பேருக்கு 1 சென்டிமீட்டர் வரையில் கூட இந்த சிறுநீரக கற்கள் இருக்கலாம். அந்த சந்தர்ப்பத்தில் பெரிய அளவான வலி, இரத்தத்துடன் கலந்த சிறுநீர் வெளியேறுதல் இந்த மாதிரியான சிம்டம்ஸை உருவாக்கும். சோ நாளொன்றுக்கு 3 லிட்டர் வரையிலாவது நீரை அருந்து சிறுநீரக கற்களினுடைய அபாயத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.